பத்திரிக்கை துறையிலே பணிபுரிகின்ற என் அண்ணன்மார்களுக்கும் தம்பிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் சினிமாவுக்கு தலை காட்ட ஆரம்பிக்கும்போது முத முதல்ல தினத்தந்தியில் இவர் தான் சிவகுமார் அப்படி தலை போட்டு ஒரு வெள்ளை சட்டில் டை கட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க நடிகனா முத முதல்ல முதல்லப்பா நான் பார்த்த படம் தான் அதை பார்த்தப்போ எப்படின்னு கேட்டால் இல்லை தம்பி அது ஒரு நேக் இருக்குது ஏவியம் அறிமுகம் செய்கின்ற புதுமுகம் சிவகுமாரை படிக்க மாட்டாங்க இவர் தான் சிவக்குமாரை காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியாக உடனே படிப்பாங்களே அது கிக்கு வேணும் காத்த இவர் தான் அது ஒரு அது அப்படின்னா உண்மையிலேயே அந்த இவர் தான் இவர் யார் ஒன்றும் படத்தை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் தான் கீழே செய்திக்கு போவாங்க அந்த மாதிரி நுணுக்கத்தோடு தந்தியில் மூலம் வெளியிட்டாங்க அதுக்கு நன்றி தெரிவதற்காக எங்கள் ஓவிய கல்வியிலேருந்து ஜனத்தி ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபர்லாம் தூரம் இருக்கும் அந்த தினத்தந்தி அலுவலகத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கேயே தங்கிப்பாங்க அப்போது பாண்டியன் அதிவேர பாண்டியனே விட தான் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன் அப்படி தம்பின்னு தான் அவங்க கூப்பிடுவார் எனக்கு யோகா கற்றுக்கணும் ஆசை இருக்குது தம்பி அப்படின்னார் கடையில் நாலரை மணிக்கு காலையில் புதுப்பேட்டிலருந்து போய் ஒரு கோழி குடும் மாதிரி இருக்கும் அந்த காட்டேஜஸ் மேலே அதுக்குள்ளே உட்காந்து அவருக்கு நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன் அப்படி எங்களுக்கு பத்திரிகை துறையோடு தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பொம்மை இதழ் ஜூலை இதழ் மொதல் முறை வந்தது மூணு மூணாவது இஷ்யூவில் புதுமுக நான் எனக்கு பேட்டி எடுக்கணும்னு வர சொன்னாங்க வாகினி போயிருந்தேன் புது கோட்டு சட்டையெல்லாம் வாங்கி வாங்கிப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்றாதீங்க அந்த தொப்பி வச்சுக்கிறதுல வந்து தொப்பி மட்டும்தான் என்னுடைய இது அந்த பனியில் மூணு ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த கோட்டு வந்து பால் மாசுலாமணின்னு ஒத்து ஓசியில் கொடுத்தது இன்னொரு பையன் பயிருது ஷூன்னு ஊற்றுனது தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எடுத்தபடுத்த இத்தனை வருஷம் சாகா வரம்பற்ற படம் அதை எடுத்தவன் வில்லியம்ஸ் அந்த ஒரு மாபெரும் ஒடிப்பதி வாடல் மலையாள படம் நிறையா பண்ண இந்த உயிரோடு இல்லை நான் பதினஞ்சு ரூபா வாடகையில் குடியிருக்கேன் அவன் வந்து கார்ஷேட்டில் குடியிருந்தான் அதாவது ஒரு நல்ல படைப்புகள் எத்தனை காலம் ஆனாலும் அதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படங்கள் ஒரு காரணம் எனக்கு இந்த மாதிரி காஃபி டேபிளுக்கு போட சொல்லும்போது காத்து சொன்னது இல்லை அந்த அந்த படங்கள் தான் போடணும்னு சொன்னார் ஒப்பனையெல்லாம் கிடையாது அப்புறம் ஓலி ஃபிளெக்ஸ் கேமராவுக்கு ஒரு மூணு ரோல் மட்டும் வாங்கி மூணு மட்டும் முப்பத்தாறு எக்ஸ்போஷர் கம்போஸ்லாம் பண்ண முடியல இங்கே பார் மேலே பார் சிரி அந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு போட்டான் மொத்தமாக அதை எடுத்த பட்டை வந்து ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு ராயப்பட்டால வந்து அவனே கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பிரிண்ட் போட்டது தான் நான் இந்த மேடைக்கு நின்று நடிகனாவது காரணமாக வந்து எனக்கு உதவி செஞ்சது அந்த புகைப்படங்கள் தான் அந்த படத்தை எடுத்தவன் புகைப்படக்காரங்க ஜாதியை சேர்ந்தவன் அதுக்கப்புறம் பக் அங்கே வாகனில் போய் எடுக்க போகும்போது நல்ல சட்டையெல்லாம் கிடையாது ஒன்று ஒரு பிரமா ஜெர்கின் அந்த படம் வச்சிருக்கேன்னா கொடுக்க அப்புறமா காட்டேன் ஒரு ஜெர்கின் கொடுத்தாங்க அந்த கிட்டார் ஒன்று எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க ஏணி கொடுத்தாங்க ஸ்டுடியோக்குள்ளே லைட்லாம் போட்டு பக்தா வந்து கேஆர் கேஆர்ஐ பக்தான்னு பேர் அவர் பர்மனெண்டாக பொம்மைக்கு ஃபோட்டோகிராஃபர் பிரம்மாம் எடுப்பார் அவர் வந்து முதல் எடுத்து பொம்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அக்டோபர் மாதம் அந்த இஷ்யூ வந்தது அதுக்கப்புறம் சின்ன இடைவெளி முடிஞ்சோடனே இப்போ கன்னடி கல்யாணம் பண்ணதுனால ஜாக்லின் கன்னடி உலகமே கொண்டாடப்பட்டான்னு இருக்க அப்போ ஜாக்லின் கன்னடி இப்போ இந்த எக்ஸிபிஷனில் இருக்க தயவுசெய்து நாளைக்கு கூட இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் ஜாக்லின் கன்னடியே வரைஞ்சிருப்பேன் அதாவது என்னுடைய படங்களோட சிறப்பு என்னென்னா ஓ இங்கே படங்கள்லாம் வந்திருக்கா ஓ அந்த படம் மட்டும் வரல ஜாக்லின் கண்ணடி வந்து இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சப்பியாக இருக்குது ஜாக்லின்க்கு வந்து இங்கே ஆகி இந்த இடத்துல குடி ஒன்று சின்ன குடி இருக்கும் அது அந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த குடி இருக்கும் அந்த மாதிரி அதேமாதிரி இப்போ காந்தி படம் இருந்ததுனால் பாருங்கள் காந்தி படத்தில் வந்து அவுட்லைன்லாம் இருக்குது எங்கேயுமே அவுட்லைன் ப்ரொஃபைல் பண்ணி அவுட்லைன் போட்டுங்கன்னா அவுட்லைன் எங்கேயுமே இருக்காது தோல் எப்படி பெண்ட் ஆகி போகுது வளையுதோ அது மாதிரி லைன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இப்போ அந்த ஜாக்லின் கிடையாது படத்தை போட்டேன் ஒரு அக்டோபர் மாதத்தில் மகாத்மா காந்தி படத்தை முதல் முதல்ல வந்து ஆஃப் பார்த்து உலகம் பூரா பொம்மை வந்து பொம்மை தான் அப்போ பத்திரிக்கையில் ரொம்ப தரமான பத்திரிக்கை டால்டனில் வசதிகள் இருந்து அந்த காந்தி படத்தை எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தேழு இருந்த வாசல்கள் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காந்தி படத்தை அதுக்கப்புறம் இப்போ நான் பொம்மைக்கு நான் சொந்தக்காரம் மாதிரி கேட்டண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு ஜெமினி சர்க்கஸ் வந்து மூணு மார்க்கெட் இருந்துச்சு சர்க்கஸ்ல போய் ஸ்கெட்ச்லாம் போட்டு அடுத்த வாரம் போடுவாங்க அது மாதிரி நிறைய பொம்மைக்கு போட்டிருந்தேன் அப்போ பேசும் படம் அதை விட பெரிய பத்திரிக்கையாச்சு அந்த பத்திரிகைக்கு இல்லாமல் என்னோடனே படம் எடுக்கணும் நேர் கான்ட்ராஸ்ட் பொம்மைக்கு பெரிய நிறுவனம் ஸ்டுடியோவில் இருந்தது அங்கே பேசும்படத்துக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி கிடையாது இது ஒரு அப் பண்ணுவது என்ன ஞாபகம் இப்படி இப்படி கை வச்சுட்டு இப்படி லேசாக பார்க்குற மாதிரி படம் இருக்குது அது வந்து பேசும்படத்துக்காக வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணால் பக்கத்தில் ஒரு டப்பா கீழே பெருச்சாளி இருக்கும் அந்த சின்ன டப்பா ஸ்டுடியோக்குள்ளே மான் என்ற ஒரு புகைப்படக்கலைஞர் மான்னு பேர் உயிரோட உயிரோடுக்கிற தெரியல அவர் அவர் எடுத்த புகைப்படம் அவர் எடுத்து அவரே பிண்டு போட்டு கொண்டு போய் சம்பத் குமார் கொடுத்தார் அப்புறம் சம்பத் குமார் பார்த்து அப்புறம் எஸ் வி சம்பத் குமார் பார்த்திங்க சொந்தக்கார தம்பி வந்துக்கான்னு நினைக்கிறீங்க அவருக்கு கல்யாணத்துக்கு எஸ்வி சம்பத் குமார் வந்து எப்படி சொல்கிறது அவங்கள எப்படிப்பட்டால் சமீபத்தில் ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து ஒரு ரெண்டாண்டுக்கு முன்னாடி அவங்கள எல்லாம் மரியாதை பண்ணோம் ஒரு கோடம்பகை ரோடு ரோட்டில் ஒரு கைத்து கட்டல் கயிறு கட்டில் நூலெலாம் தொங்கி போயிருக்குது படுத்தால் தொட்டல் மாதிரி கயிறு இப்படி லெவலாக இருக்குன்னா அது படுத்து 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 லூஸாக போய் கை இப்படி தொட்டிலமாக இருக்குது அந்த தொட்டில் ஒரு பையன் தாடியோட சுருட்ட முடியோட படுத்துருக்கான் அவங்க அம்மா வந்து வாசல் நிற்கிறாங்க பேட்டி எடுத்தாச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்ப்பா நாலு பேர் நல்லா எழுதி எங்கள் கடை தேர்த்தி விடுங்க கரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க அந்த சொன்னவர் ராஜாமணி அம்மையார் படுத்துருந்த சிவாஜி கணேசன் அந்த பேட்டி எடுத்தவர் எஸ் வி சம்பத் குமார் அவர் இந்த பேட்டியெல்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணார் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓராண்டு நினைக்கிறேன் ஒரு ஆ மாதத்துக்கு இரண்டு படங்கள் பாப்புலர் ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து லைன் ட்ராயிங் போட்டு அது தொடர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐ திங்கும் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே அது தொடர்ந்து வந்துட்டு இருந்து அப்படி ஒரு காலகட்டம் இப்போ பத்திரிக்கையோடு தொடர்ந்து இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து என்னுடைய திருமணம் திருமணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ரயில் பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு போகி மட்டும் கொடுத்து எல்லா பத்திரிகை சார்ந்து எல்லோரும் வாங்க சொல்லி ஒரு அலாதி காடு அது கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகணும் அந்த காட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி இருக்குது அப்போ இதே கண்டிஷனில் ஒரு இருபது ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த அல்லாது காட்டுக்கு வந்து அதே மாதிரி ராம்ஜி வந்திருப்பான வந்து ராம்ஜி அண்ணா வந்திருந்தார் அப்புறம் அண்ணா மாலி பராசக்தி மாலின்னு பேர் எங்கள் அண்ணன் தான் அவர் அவர் அவனுக்கு மட்டும் அண்ணன் எனக்கு அண்ணன் எல்லாம் வந்திருக்கார் அந்த காட்டில் வந்து கல்யாணம் பண்ணாங்க அதே மாதிரி கவரேஜ் இங்கே பண்ணாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து தான் அந்த படம் புது வெள்ளம் என்று படத்துக்கு தான் முத முதல் நான் வந்து பத்திரிக்கையாளரை இனிமேல் வாழ்நாள் முழுக்க சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஃபிலிமியும் சார்ந்த ஏற்பாட்டின் பேரில் ஃபிலிஐ ஐ திங்க் நான் டைரியிலாக வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ராம்ஜி வச்சுருப்பான் மற்றவனு பேர் தெரியாது கண்டிப்பாக வச்சுருக்கேன் மொத முதல்ல டயரி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கொடை கொடுத்தேன் அப்புறம் டைம் பேஸ் கொடுத்தேன் அப்புறம் ப்ரீத் கேஸ் கொடுத்தேன் அந்த மாதிரி வந்து நூறு நூற்றி இருபது பேர் இருப்பாங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் போகும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடு பெரிய கிஃப்டில் கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு மொத்தம் சம்பளம் இருபத்தஞ்சி ரூபா சின்ன பத்தரை கேட்டார் ஆட்டுக்காரலாம் மேலே அன்னக்கிளி பத்திரகாளி மூணு படம் சில்வச்சி குட்டி வச்சு டேய் பைத்திக்காரா ரேட் ஏற்றிக்கண்ணா எதுக்கு ரேட் ஏற்றணும்னா அட மூணு சில் சில்வச்சு குட்டி போச்சு ஒன்று ஆட்டுக்கு போச்சு ஒன்று அன்னத்துக்கு போச்சு ஒன்று செத்து போனால் பத்திரகாளி ராணித்து போய் வேலையை போய் அட கிறுக்கு பையில ரேட் ஏற்றினாரு சினிமா எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன கைவிட என்று சொல்லி நம்ப மாட்டேங்க என்னுடைய நூற்றி ஐம்பதாவது படத்துக்கு தான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம் அது நான் நான் கேட்கல அவங்களாக கொடுத்துட்டாங்க மோகன்ல மூணு லட்ச ரூபாய்க்கு போயிட்டாரு மைக் மோகன் மூணு ஜீர் போயிட்டார் இந்த போய் தொலைஞ்சு போகணும் சீனியராக இருந்தால் தொலைஞ்சு போகிறது எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தான் பணத்தை அவர் என்ன தாய் எனக்கு கைவிட மாட்டாள் அப்படி இருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன் இந்த முகம் என் நினைவாற்றல் போய் இந்த முகம் கோரமாகி போகும்போது எனக்கு அந்த நடிப்பு நிறுத்தன்னு சொன்னேன் முகம் நல்லா இருக்கும்போது நினைவாட்டும் போது நின்றுட்டேன் கேட்டால் உங்களுக்கு தெரியணும் உனக்கு உனக்கு காலையில் போதே நீ மயனாத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறான் அந்த மாதிரி வந்து நினைவார் நல்லா இருக்கும் போக இருக்கும் இருக்கும்போது நான் நடிப்பை நிறுத்தி விட்டேன் அதனால் என்ன இருக்காங்க இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க திட்டிங்கன்னா இப்போ கேட்குறீங்களா அதுக்காக தான் என்னடா என்னட்டா கொள்றையே ஐயோ பசங்களுக்கு கொள்றாங்க நீ வேறு கொல்றான்னு கேட்பீங்களே அதுக்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சு முன்னாடியே சேஃபாக நேற்று அதுக்கப்புறம் வந்து இப்படி ப படங்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறமா வந்து பசங்க வந்தாங்க சூர்யாவை வந்து அறிமுகப்படுத்தும் போது மணியத்தன் சாரை வச்சு இதே இப்போ பிரஸ்மிட் வச்சோம் அது பண்ணால் தொடர்ந்து சூர்யாவும் தொடர்ந்து எல்லா படங்களும் பிரசமிட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம் அப்புறம் கல்யாண விஷயம் வந்தது கல்யாண விஷயம் வந்தது நிறையா நம்ம வழக்கம்பாட்டு யாருமே பண்ணலாம் ஒப்போ நம்போது கசிச்சு பண்ண எழுதவும் இல்லை அப்புறம் இல்லை என்ன பண்ண முடியும் அதாவது இல்லாத அளவில் டெவலப் பண்ணி விட்ருவோம் இருக்களவை பிரித்து விட்டுருவோம் அதான் நம்ம தொழில் அது பண்ணி தானே ஆகணும் வந்து சேர்த்து வச்சுருவோம் அப்புறம் என்னமோ லேசாக பிரீதி போல் இருக்கு அங்கே அங்கே நம்ம அப்படி பார்க்கலாம் அங்கே இப்படி பார்க்குறேன்னு எழுதுவோம் அப்புறம் லேசாக எழுதுனா அப்படியே சேர்த்து வைப்போம் நம்ம தொழில் வேறு பள்ளியில் ஒன்றும் முடியாதில்ல இப்படி பலவே சேர்த்து முட்டிருக்கோம் பல பேர் பிரித்து விட்டுருக்கேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதில் இப்படி அப்படியே ஜாட எழுத ஆரம்பித்து அப்புறம் அந்த இது அப்படி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிச்சுட்டிங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லாயிருக்காங்கய்யா உங்கள் புனிதம் நல்லா இருக்காங்கய்யா வாழ்த்துட்டு போங்கயா போங்கய்யா நல்லா இருக்கு போகிறேன் அவனையா வாழ்த்துட்டு போங்கய்யா அவனையா பசங்க நல்லா இருக்கானுங்க நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படின்னா இப்போ காலை மாறி போச்சு அப்போ அந்த காலத்துல எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணது தான் ரொம்ப யோக்கியம் பாதுகாப்பு லவ் மேரேஜ் பண்ணால் பைத்தியம் ரிவர்ஸ் ஆகி போச்சு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் காற்றால பண்ணால் சாயங்காலம் டைஜஸ் கேட்குறாங்க அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிக்கெலாம் நீங்கள் எல்லாம் பத்து வருஷம் ஆகிட்டிங்க நல்லா அவ்வளோ தான் சொல்லுண்ணா நான் என்ன சொல்லுன்னா இனிமேல் வந்து நல்லா ஞாபகம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் இனிமேல் இருக்காது இன்னொரு பத்து வருஷத்துக்கு பத்து இப்போவே இருக்காது பத்து வருஷம் இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லாம் படிச்சுட்டாங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்க சின்ன குழந்தைகளில் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆகி போச்சு என்னன்னு தெரியும் சுயமாக சம்பாதிக்கிறேன் சுயமாக யோசிக்கிறாங்க தனக்கு யார் வேணுங்கன்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி மச்சி பெட்றது பட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இப்போ கல்யாணம் பண்ணுறேன் நாளை காலையில் கல்யாணம் பண்ணுறேன் எல்லாருக்குமே கையெழுத்து கும்பிட்றேன் லவ் மேரேஜ் பண்ணால் காலம் பூரா சந்தோஷமாக வாழலாம் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் உங்களுக்கு சொல்ல வாழ்ந்து காட்டுங்க ஏன்னா இனிமேல் வந்து அராஜ் மேரேஜ் ஒழியே போகுது அப்போ லவ் மேரேஜ் பண்ண உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் பார் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் நாற்பத்தஞ்சோ சேர்ந்து வாண்டம் வாழ்ந்து காட்டுங்கள் உங்களுக்கு எல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன் அதே இப்போ அடுத்த தலைமை நான் சொல்லக்கூடிய விஷயம் அது இப்போ அது முடிஞ்சது காத்தி படத்துக்கு வந்தான் அவனுக்கு வந்தாங்க அவனுக்கும் பரிசுமிட்டு வச்சிங்க எல்லாம் பண்ணிங்க எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்றைக்கி வந்து மகாபாரதம் பேசுனேன் அது மீடியா தான நாங்கள் எண்பது கண்ட்ரி கேட்ட விஜய் சி உண்மையை சொல்லுங்கள் என்ன பண்ணிங்கன்னா எண்பது கண்ட்ரி உலகத்தில் எண்பது நாடுகள் இங்கே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு மால்தீவ் பக்கத்தில் இருக்கான் வெறும் ஐலாண்டு அந்த அங்கே தமிழ் பேசுகிறான்னு அங்கேயும் மகாபாரதம் ரிலீஸ் போனோங்கிறாங்க இப்படி அதாவது ஐம்பது வருஷம் நூறு வருஷம் மேடையில் பேசினா இருக்கிறான் ஐயாயிரம் மேடை ஐயாயிரம் மேடையார் பேசினா இருக்கிறான்ங்க நான் பேசுனது இந்த ஆண்டுகளில் இருபத்தி நாலு கூட இல்லை நான் பேசின பதினாலே தான் பதினாலு உரைகளிலும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு பதினாலில் பற்ற தான் இன்றைக்கி அனைவன் சாயங்காலமாக அநேகம் உங்களுக்கு கிழங்காக கொடுப்பான்னு நினைக்கிறேன் பதினாலில் பத்தை செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க நான் என்னென்னா இந்த தான் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இப்போ இப்போ பின்னாடி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் நல்லா ஞாபகம் இங்கே இப்போ சூர்யா கார்த்தியை குடும்பத்தை குழந்தை கூட்டிகிட்டு போயிட்டு போய் மத்தியானம் ஹோட்டல் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வருது சத்தியமாக குறையாது இந்த ஹோட்டலாம் அன்னும் ஜாஸ்தி வரும்ங்க இன்னும் ஜாஸ்தி வரும் ஒரு எட்டு குழந்தையை சாப்பிட்டினா பதினஞ்சாண்டா வரும் கன்னியாகுமரி டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து ப இருக்கிற தண்ணியை குடிச்சு ஓட்டப்படுத்து குழாய் எழுபடி குடிச்சிட்டு நான் ஏழு ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பிறவில் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஓவியங்கள் பின்னாடி வச்சுக்கிங்களேன் நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்கிறேன் நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன் நேற்று கூட பார்த்துருப்பீங்க பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன் இது கர்வத்தோடு சொல்லுகின்றேன் இங்கே எல்லாம் இங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க மெமிலியா ஆட்கள் இருக்கீங்க கர்வத்தோடு பெருமையோடு சொல்கின்றேன் இருபத்தி நாலு வயசில் முடிச்சிட்டேங்க பின்னாடி இருக்கிற படங்களில் இருபத்தி நாலு வயதுக்குள் முடித்து விட்டேன் ஒரு பதினாறு வயசில் ஆரம்பித்து இருபத்தி நாலு வயதுக்குள் இருபத்தி நாலு வயதுக்குள் இந்த தரத்தில் இது என்ன தரம் என்று நான் சொல்ல மாட்டேன் நான் மிகச்சிறந்த ஓவியங்களில் சொல்ல மாட்டேன் ஒரு தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த தரம் என்று நீ முடிவு பண்ணால் இந்த தரத்தில் இந்த பேட்டனில் இருபத்தி நாலு வயதுக்குள் வரைந்தபடி பத்து பேர் நீங்கள் சொல்ல முடியாது ஐம்பது வருஷம் ஆகி போச்சு பத்து மாணவர்களையும் நீங்கள் இந்த மாதிரி பயிர் பார்க்க முடியாதுன்னா அப்படி வாழ்ந்தேன் ஒரு நாள் மணியம் சொல்லுன்னு சொன்னால் வாழ்நாள் பூரா நீ வர வேண்டியது பூரா ஆறு வருஷம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு போய்ட்டிங்களேன் சார்ன்னு கேட்டாங்க ரொம்ப எமோஷனலாக இருந்து வாழ்நாள் பூரா வர வேண்டிய விஷயத்தை ஆறு வருஷத்தையே முடிச்சு முடிச்சிட்டு போய்ட்டிங்களா சார் அப்படின்னா என்ன வேடிக்கைன்னா இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டுக்கா இருக்காங்க இப்போ மணியம் செல்வன் இருக்காரு ஜெயராஜ் இருக்கார் கோபுல் சார் இருந்தார் ஒரு ஆள் வந்து எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்து கொடுங்க ஒரு ஆயிரத்தி பென்சில் ஸ்கெச்சில் ஆயிரத்தி எண்ணூறு இருக்குது ஒரு இருபத்தஞ்சி நோட் இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி நோட்டுக்கு பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது வகுப்பில் வந்து இப்போ நியூட்டு மால் கிண்டல் பண்ணானே டேய் பேசிக்கிறேன் ஆ வர நிற்கிறேன் ஓகே போயில அந்த அ அந்த மாதிரி வந்து அழகான படங்களும் உண்டு ஒரிஜினல் மாடலும் உண்டு அதில் வந்து ஒரு இரநூறு படங்கள் இருக்குது இந்த ஸ்பாட்டில் வரைஞ்சி ஒரு இரநூறு இருக்குது இத்தனையையும் புதையல் மாதிரி உள்ள இருந்த திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் எக்ஸ் இந்தளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விசுவம் அடிக்க வச்சு பண்ணிக்கிறாங்க இதெல்லாமே மீடியா தானையா இப்போ இது இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களை கையெடுத்து கும்பிட்றேயா வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகளுக்கு உங்களுக்கு சம்மந்திப்பேன் நன்றி 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 வணக்கம்